நம்ம தமிழ் சினிமாவில் நட்பே துணை, உரியடி டூ, குப்பத்து ராஜான்னு நிறைய எக்ஸ்பெக்டட் படங்கள்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் மணிரத்னம். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான டைரக்டரான மணிரத்னம் செக்க சிவந்த வானம் படத்துக்கு அடுத்ததா கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவல படமா எடுக்கிறதுக்கான ஒர்க்ஸ்ல இருக்காரு. இந்த படத்துல அமிதாப் பச்சன், விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ஜெயம் ரவி எல்லாம் நடிக்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல கீர்த்தி சுரேஷும் நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேன் ஃபாலோயிங் ஹீரோல ஒருத்தரான அஜித் ஹெச்வினோ டைரக்ஷன்ல பிங்க் ரீமேக்ல நடிச்சிட்டு இருக்காரு. வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் August 10th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹைதராபாத் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில நடந்துட்டு இருந்த இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. சோ படத்தோட டீசர், ட்ரெய்லர் எல்லாம் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜீவா. கலகலப்பு 2 படத்துக்கு அப்புறமா கீ, கொரிலா, ஜிப்சி படங்களோட ரிலீஸுக்காக ஜீவா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல கீ படம் April 12th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா டான் சாண்டி டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற கொரிலா படம் May 17th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல அர்ஜுன் ரெட்டி ஃபேம், ஷாலினி பாண்டே ஃபீமேல் லீட நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, முனிஷ்காந்த், ராதா ரவி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அமலாபால். ஆடை, அதோ அந்த பறவை போல, கடவர்னு நிறைய படங்கள்ல அமலாபால் நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல கடவர் படத்தை அனூப் பண்ணிக்கரன் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல அமலாபால் ஃபாரன்சிக் சர்ஜனா நடிக்கிறாங்க. இந்த படத்தை அமலாபால் ப்ரொடியூஸ் பண்றதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் படத்தை அமலாபாலோட மேனேஜர் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாகிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு.